காணிக்கைகளை ரிசப்ஷனில் கொடுத்து ரசீது வாங்கி கொள்ளுங்கள், அல்லது என்னிடத்தில் கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். 40 வருஷ காலமா இயேசு மரவார் ஊழியத்தில் ஒரு எண்ணெயை அண்ணன் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். பல நாட்கள் எப்பொழுதெல்லாம் அவர்கள் உபவாசம் இருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த எண்ணெயில் கை வைத்து அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். எல்லா மாதமும் அந்த எண்ணெய் பூசப்பட மாட்டாது. இந்த வாக்குத்தத்த இந்த தீர்க்க தரிசன திறவுக்கோள் ஜெபத்திற்கு வந்தவர்களுக்கு மாத்திரம் அந்த எண்ணெயை பூசி அவர்கள் ஜெபிக்கிருக்கிறார்கள். ஆகவே ஆயத்தமாக நீங்கள் காத்திருக்கணும். இன்றைக்கு ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் மக்களை எந்தெந்த விதத்திலே முட்டாளாக்கி தங்களுக்கு அடிமைப்படுத்த நினைக்கிறார்கள், அந்தந்த வழிவகைகளை எல்லாம் கையாளுகிறார்கள். இங்கே டென்சிங் டேனியலை குறித்து அவருடைய எடுபடி சொல்லுகிறார், 40 வருஷமாக ஒரு எண்ணெய் வைத்திருக்கிறார். அந்த எண்ணெயில என்ன சிறப்பம்சம், அண்ணன் எப்பொழுதெல்லாம் உபவாசம் இருக்கிறாரோ பல நாட்களாக புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருப்பார். அப்படி உபவாசம் இருக்கிற வல்லமை எல்லாம் இதுல இருக்கிறது, இந்த எண்ணெயில இருக்கிறது. பல நாட்கள் எப்பொழுதெல்லாம் அவர்கள் உபவாசம் இருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த எண்ணெயில் கை வைத்து அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். எல்லா மாதமும் அந்த எண்ணெய் பூசப்பட மாட்டாது. இந்த வாக்குத்தத்த இந்த தீர்க்க தரிசன திறவுக்கோள் ஜெபத்திற்கு வந்தவர்களுக்கு மாத்திரம் அந்த எண்ணெயை பூசி அவர்கள் ஜெபிக்கிருக்கிறார்கள். ஆகவே ஆயத்தமா அப்போ இந்த எண்ணெய் பூசப்பட வேண்டும் என்றால் அது எல்லா நாட்கள்லாம் பூச முடியாது, அதுக்கான விசேஷ கூட்டம் இருக்கிறது. வாக்குத்தத்த தீர்க்க தரிசன திறவுகோல் ஜபம் என்று சொல்லி ஒரு இது இருக்கிறது. இந்த கூடுகைக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த சிறப்பு வாய்ப்பு, அரிய வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? அண்ணன் எண்ணெய் பூசி ஜபிப்பார். இந்த எண்ணெய் சாதாரண எண்ணெய் அல்ல, அது மிகுந்த வல்லமை இருக்கிறது. எந்த அளவுக்கு வல்லமை? அண்ணன் சாப்பிடாமல் குடியாமல் இருந்து உபவாசித்து ஜபித்தது வல்லமை எல்லாம் இந்த எண்ணெய்க்குள்ளாகத்தான் இருக்கிறது. இந்த வல்லமை வேண்டுமா? அதாவது இது ஒரு மூடத்தனம். வேறு மதங்களிலே தான் பல நாட்கள் ஆண்டுகள் முனிவர்கள் தவம் செய்து ஒரு சக்தியை ஒரு ஏதோ ஒரு குடுவைக்குள்ளோ அல்லது ஒரு கல்லுக்குள்ளோ இறக்கி வைப்பார்கள். அந்த கல் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்களுக்கு அந்த அபார சக்தி கிடைக்கும் என்பது போன்ற நம்பிக்கைகள் இருக்கும். அதை இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளே திணிக்கிறார்கள், மக்களை அடிமைப்படுத்தும்படியாக. உங்களுக்கு இந்த வல்லமை வேண்டுமா? இந்த விசேஷ கூடுகைக்கு நீங்க வர வேண்டும். மக்களை தங்கள் விசேஷ கூட்டத்திற்கு அழைக்கும்படியாக எப்படியெல்லாம் ட்ரிக் செய்கிறார்கள் பாருங்கள். இதெல்லாம் வியாபார யுக்தி, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இங்கே போகிறவர்களுக்கு இந்த எண்ணெயை பூசி ஜெபிப்பார். அப்போ மக்கள், முட்டாள் மக்கள், வேதத்தை அறியாத முட்டாள்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? மற்ற மக்களுக்கு கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அண்ணனுடைய வல்லமை நிறைந்த ஜபம், நிறைந்த எண்ணெய் நம்முடைய தலையில அண்ணன் பூசி இருக்கிறார். மற்றவர்களுக்கு எல்லாம் கிடைக்காத அரிய வாய்ப்பை அண்ணன் தந்திருக்கிறார். அப்போ அண்ணனுக்கு நாம் ஏதாகலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி மக்களை நினைக்க வைக்க வேண்டி இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். இது கிறிஸ்தவம் அல்ல, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவம் என்பது மூட நம்பிக்கைக்குரியது அல்ல. இன்னைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட கோமாளிகள், ஏமாற்றுக்காரர்களுடைய பேச்சை கேட்டு அவர்களுக்கு தலையை கொண்டு கொடுக்கிறீர்கள், அவர்களும் எண்ணெய் பூசுகிறார்கள். ஜபம் செய்து வல்லமை எண்ணெயில் இறக்க முடியுமா? இல்லை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு வல்லமையும் ஒரு பொருளிலோ ஒரு எண்ணெயிலோ இறக்கி வைக்க முடியாது. அந்த எண்ணெய்க்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் மக்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்படும் போது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும் போது அங்கே உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே வேறொரு மத்தியஸ்தர் தேவையில்லை. உங்களுக்கு பவர் தருவதற்காக இன்னொரு பொருள் தேவையில்லை, இன்னொரு மனிதன் தேவையில்லை. தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. நம்மை எல்லாம் மீட்கும் பொருளாக வந்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அப்போ அவரை தவிர வேறொரு மத்தியஸ்தர் இல்லை. வேறொரு பொருள் வழியாகத்தான் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார், வேறொரு மனிதன். தயவு செய்து இந்த மடத்தனங்களிலிருந்து வெளியே வாருங்கள். இந்த நயவஞ்சகர்கள் சொல்லுகிற தந்திரம் என்ன? உங்களுக்காக நாங்கள் கஷ்டப்படுகிறோம். என்ன கஷ்டப்படுகிறோம்? உங்களுக்காக இத்தனை நாட்கள் உபவாசம், போன வாரத்திலே இது உபவாசம், அந்த வாரத்திலே உபவாசம், இப்பொழுது இந்த கூட்டத்துக்காக நான் உங்களுக்காக உபவாசம் இருந்து வருகிறேன். உங்களுக்காக நான் புசியாமலும் குடியாமலும் இருக்கிறேன். பாவிகளா, முந்தா நாளிலிருந்து 3 நாள் உபவாசம் முடித்து, போன வார உபவாசம் முடித்து, முந்தா நாளிலிருந்து இந்த திறவுகளுக்காக உபவாசத்தில் கடந்து உங்கள் மத்தியில் வந்து நிற்கிறேன். பல நாட்கள் அவர் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்து அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள்.
அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள், ஆண்டவரே இந்த திறவுக்குள் ஜெபத்திற்கு என்னுடைய பிள்ளைகள் வருவார்கள். எங்கடா படிச்ச, எங்க படிச்ச? அதாவது உங்களுக்காக நாங்கள் கஷ்டப்படுகிறோம், ஆகவே எங்கள் மூலமாக உங்களுக்கு பெரிய அற்புதங்கள் நடக்கும். எங்கள் இத்தனை நாங்கள் புசியாமலும் குடிக்காமலும் இருக்கிறதுனால் அவ்வளவு வல்லமை எங்களிடத்துல இருக்கிறது. அப்போ இந்த வல்லமை மூலமாக நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று விரும்பினால் எங்களிடத்திலே வர வேண்டும். அப்போ இதை மக்களுடைய மூளைக்குள்ளே பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஏன் இதை இப்படி சொல்லுகிறார்கள் தெரியுமா? ஏன் இப்படி உங்களை மயக்குகிறார்கள் தெரியுமா? நாங்கள் எங்களிடத்திலே வல்லமை இருக்கு, இந்த வல்லமை உங்களுக்கு தருகிறோம், இந்த சிறப்பு கொடுக்கைக்கு வாருங்கள் என்றெல்லாம் ஏன் அழைக்கிறார்கள் தெரியுமா? காரணம் அவனுடைய பேச்சை பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு உற்சாகமான காணிக்கை, பொருத்தனை காணிக்கை, பில்டிங் பன்ஸ், ஊழியக்காரங்களை தாங்குகிற காணிக்கை, மாதந்தோறும் நீங்கள் தாங்குகிற காணிக்கைகளை ரிசப்ஷனில் கொடுத்து ரசீது வாங்கிக் கொள்ளுங்கள், அல்லது என்னிடத்தில் கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ காணிக்கை நீங்கள் பணம் கொடுக்க வேண்டும், பணம் கொடுப்பதற்காக உங்களை அழைக்கிறார்கள். அதிலும் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். நீங்கள் காணிக்கைக்கான கவுண்டர்ல பணம் கொடுக்கலாம், அப்படி கொடுத்தால் என்ன கிடைக்கும்? ரசீது கிடைக்கும், ரசீது கிடைக்கும். அதுவே நீங்கள் என்னிடத்துல தனியாக கொண்டு வந்து கொடுத்தால், என்னிடத்தை தனியாக கொண்டு வந்து கொடுத்தால் அது அதுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். காணிக்கைகளை ரிசப்ஷன்ல கொடுத்து ரசீது வாங்கிக் கொள்ளுங்கள், அல்லது என்னிடத்தில் கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். அதாவது ரசீது கொடுக்கிறது என்று சொன்னால் அது கணக்கில் ஏறும், அதையும் என்னது கொள்ளையடிப்பார்கள். அது காரணம் அதுக்கு முதலாளி யார் தான்? இவர்கள் தான். ஆனாலும் கணக்கில் ஏறுவதனால் மொத்தமாக சுருட்ட முடியாது, ஏதாகலும் சில காரியங்கள் செய்வதாக கணக்கு காட்டியாக வேண்டும் அல்லவா? அதுவே இவர்களுடைய கைகளிலே நேரடியாக கொடுத்தால் அதுக்கு கணக்கு காட்ட வேண்டியதில்லை, ரசீது கொடுக்க வேண்டியதில்லை. ஆகவே இந்த டென்சின் டேனியல் சொல்லுகிற தந்திரம் என்ன பாருங்கள், நீங்கள் காணிக்கையை கவுண்டர்ல கொடுத்தால் உங்களுக்கு ரசீது கிடைக்கும், அதுவே என்னிடத்துல நேரடியாக கொடுத்தால் உங்களுக்கு ரசீது தேவையாது, ஆனால் ஆசீர்வாதம் கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லித்தான் இப்படிப்பட்ட கூடுகைக்கு போகிறீர்கள். ஆனால் ஒரு உண்மையை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத வரைக்கும் நீங்கள் எந்த கொடுகைக்கு போனாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைப்பதில்லை. அதுவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் நீங்களே அந்த நிமிடமே, அந்த சனமே ஆசீர்வதிக்கப்பட்டு உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வைக்கப்படுகிறீர்கள். உன்னதத்தில் ஆவிக்குரிய சகலவித ஆசீர்வாதங்களாலும் அவர் ஏற்கனவே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ ஆசீர்வாதத்திற்காக அலைய வேண்டிய தேவையில்லை. இதை புரியாமல் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா, நான் ரட்சிக்கப்பட்டவனா என்று சொல்லி புரியாமல் குழம்பிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கே மனம் திரும்புங்கள். உங்கள் பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்கின்ற உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை விசுவாசியுங்கள், ரட்சிக்கப்படுங்கள். ரட்சிக்கப்பட்ட உடனடியாக உலகத்திலே நான் பார்க்கிற பணம் நான் எனக்கு ஆசைப்படுகிறது எல்லாம் கிடைக்கும் என்கிறதற்காக நீங்கள் இயேசு கிறிஸ்து, அது ரட்சிப்பு அல்ல. இந்த பணம் உங்களுக்கு ஆசை இருக்கிறதுல இவர்கள் தூண்டி உங்களை இழுக்கிறார்கள் அல்லவா? உங்களது எந்த காரியத்தை காண்பித்து இழுக்கிறார்கள்? இங்கே வா, உன்னுடைய ஆசை பூர்த்தியாகும், இங்கே வா, உன்னுடைய பணம் தேவைகள் சந்திக்கப்படும் என்றெல்லாம் இழுக்கிறார்கள் அல்லவா? அப்போ நீங்கள் எதற்காக போகிறீர்கள்? இவருடைய குடுகைக்கு சென்றால் எனக்கு இஷ்டம் போல் நான் ஆசைப்படுவதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம், நான் இந்த உலகத்திலே பணக்காரனாக வாழலாம், நான் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்கிறதற்காக தான் போகிறீர்கள். அப்போ பண ஆசை, இந்த ஆசைக்காகத்தான் பண ஆசையை தூண்டிதான் உங்களை இழுக்கிறார்கள், இழுத்து உங்களை மூட நம்பிக்கைக்குள்ளாக்கி உங்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வது எதற்காக தெரியுமா? இயேசு கிறிஸ்துவத்தில் வந்தால் பணம் கிடைக்கும் என்பதற்காக, உங்கள் ஆசைகள் எல்லாம் சந்திக்கப்படும் என்பதற்காக வராதீர்கள். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமா, நீங்கள் நித்திய ஜீவனை பெற வேண்டுமா, இயேசு கிறிஸ்துவத்தில் வாருங்கள். அப்போ இல்லை, எனக்கு இந்த ஆசை எல்லாம் இருக்கிறது, இந்த ஆசை போக வேண்டுமா? பண ஆசை இது பாவம், இது பணத்தின் மேல உலகத்தின் மேல ஆசை கொள்வது தவறு, இந்த ஆசையிலிருந்து தான் விடுபட வேண்டுமா? அப்படியானால் இயேசு கிறிஸ்துவத்தில் வாருங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவத்தில் ஒரு மனிதன் ஏன் வர வேண்டும்? பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டி விரும்புகிறவன் வருவான், அவன் ரட்சிக்கப்படுவான். பண ஆசைக்காக வருகிறவன் அவன் ரட்சிக்கப்பட முடியாது. அவன் இயேசு கிறிஸ்துவை வேதம் சொல்லுகிற அந்த சுவிசேஷத்தின் அடிப்படையில் விசுவாசிக்கவில்லை அல்லவா? ஆகவே அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட கூடுகைக்கு சென்று போலியான இயேசுவை, அவர்கள் காண்பிக்கிற வேதம் காட்டாத இயேசுவை நம்பி வீணாய் போய்க் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் எதேச்சையாக நடக்கின்ற காரியங்களை எல்லாம் இந்த போதகர் சொன்னதால் நடந்தது, இந்த கூடுகைக்கு சென்றதால் நடந்தது என்று சொல்லி நம்பி
ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். 100 பேர் சென்றால் 10 பேருக்கு எதேச்சையாக சில காரியங்கள் நடக்கும். அதை சாட்சி என்று சொல்லி காண்பித்து ஒட்டுமொத்த 100 பேரையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து மனந்திரும்புங்கள். இன்றைக்கே ரட்சன் என்னால் இந்த கள்ளப்போதர்களை விட்டு விட்டு சரியான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உள்ள நமக்கு தேவையை சந்திப்பேன் என்று சொல்லியிருக்க, அந்த தேவை நான் ஆசைப்படுவதெல்லாம் நம்முடைய தேவைகள் அல்ல. நமக்கு எது தேவையோ அதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நம்மிடத்தில் உள்ள ஆசையை அவர் எடுத்து போடுவார். அதற்காக இயேசு கிறிஸ்துவத்தில் வாருங்கள்.